பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.1 செகண்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்துட்டா ரைட் ஹேண்ட் சைட் என்ன அப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் உனக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 1 − tan²θ / cot²θ − 1. இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன ஒரு கண்டிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா, cot θ = 1/tan θ, ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இந்த ஃபார்முலா இதை அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, இங்கே cot θ கொடுத்துருக்கான், என்ன கொடுத்துருக்கான் சொல்லுவாங்க, cot²θ கொடுத்துருக்கான். அப்போ cot²θ நமக்கு என்ன சார் வரும் அப்படின்னா 1/tan²θ, அதாவது cot θ 1/tan θ, cot²θ 1/tan²θ. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 − tan²θ நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காட் ஸ்கொயர் டீட்டா போல நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் சொல்லுவாங்க, வி ஹேவ் டு அப்ளை இன் 1 / tan²θ. ஸோ 1 / tan²θ காட் ஸ்கொயர் டீட்டா போல நம்ம என்ன போட்டிருக்கோம், 1 / tan²θ போட்டிருக்கோம். இந்த -1 இந்த -1 வந்துச்சு அப்படியே போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப்ல 1 − tan²θ / 1 / tan²θ இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு என்ன இருக்கு நடத்த சொல்லுவாங்க, இப்போ எல்சிஎம் எடுத்துக்கிறோம் அதாவது இதை வந்து நம்ம வந்து இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர்ல இருக்கு. இது இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம் வந்து மேலே கொண்டு போகும்போது உங்களுக்கு என்ன சார் வரும்னா, ரெசிப்ரோக்கலா மாறும், அதாவது தலைகீழியே உங்களுக்கு மாறும். தலைகீழியே மாறும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, tan²θ / 1 − tan²θ. இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மொத்த வேல்யூல மேலே கொண்டு போகும்போது உங்களுக்கு என்ன ராசி வந்து உங்களுக்கு ரெசிப்ரோக்கலா மாறும். அப்போ உனக்கு 1 − tan²θ 1 − tan²θ உங்களுக்கு என்ன ஆச்சு, கேன்சல் ஆயிடும். மீதி உங்களுக்கு என்ன இருக்கு, tan²θ. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், tan²θ தான் நம்ம ஆச்சு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணியாச்சு ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.